குட்டி ஸ்டோரி. ஒரு ரெண்டு ஃபேமிலி இருந்து தான் அந்த ஊரே அந்த ஃபேமிலியை பார்த்து ரொம்ப பெருமிதமாக கொண்டாடின்னு இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா எப்போவுமே ரொம்ப ஒற்றுமையாக இருந்துருப்பார். ஒருத்தர் பார்த்துட்டேன்னா டாம் தூம்னு செலவு பண்ணுவார், இன்னொருத்தர் செலவே பண்ண மாட்டார். இந்த செலவு பண்ணுறவர் எப்போவுமே பார்த்துட்டேன்னா நாலு பேர்த்த கூடவே சுற்றிட்டு அதாக்கும் இதாக்கும்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டு பண்ணிகிட்டே இருப்பார். இப்படி ஒரு காலகட்டத்தில் பண்ணுறதுலாம் அந்த ஊரில் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு சீற்றம் வருது, ஒரு இயற்கை சீற்றம் வருது. சீற்றம் வந்தபொழுது கிராமமே கஷ்டப்பட்டுருக்கா, என்ன பண்ணுறேன்னு தெரியல, பணமும் இல்லை ஒன்றும் இல்லை. இந்த நிறைய தாம் தூண்னு செலவு பண்ணுறவா வீட்டுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் நிற்கிறார். உடனே அவர் அப்படியே பார்த்து நின்றுட்டு இருக்கார். பக்கத்து வீட்டுக்கார் வெளில வருவார், ஐயோ அவர் வீட்டுக்கு போய் ஒருத்தர் கூட நிற்காதீங்கப்பா, அவன் 10 பிசாவை கொடுக்க மாட்டான், நல்ல காலத்திலே கொடுக்கல, எப்போ கெட்ட காலத்தில் கொடுக்க போகிறான் அப்படின்னு சொன்னோடனே இப்படி பேசின்னு இருக்க ஒரு 4 பேர் வந்தாலாம். வந்து அந்த பெருமையாக செலவு பண்ணுறவர் வீட்டுக்கு முன்னாடி நின்ட்டு, நீ தர்மமெல்லாம் அப்புறம் கொடுக்கலாம், முதல்ல நீ வந்து வாங்கின கடனுக்கு வட்டியை கொடுன்னு கத்தினாலாம். என்னடா அது, வாங்கின கடனுக்கு வட்டியை கொடுக்கவ, ஏன்ப்பா நீ அதை பண்ணுற இதை பண்ணுறன்னு சொல்லிவிட்டு உன்னோட பேர் வரத்துக்காகவும் புகழ் வரத்துக்காகவும் நீ கடனை வாங்கி செலவு பண்ணுற, இப்போ எங்களுக்கு காசு தர மாட்டேங்கிற, எத்தனை நாள் இந்த மாதிரி காசு தர மாட்டேங்கிற, கொடுப்பா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டோன்னா அத்தனை பேர் அட்டாடே, இந்த மனுஷன் என்னடா அது, செலவு வந்து கடன் வாங்கி செலவு பண்ணியிருக்காருன்னு தோணித்தான். அந்த ஊரே கஷ்டத்தில் வாடின்னு இருக்க அப்போ அவர் சொல்கிறாரா, ஐயா அது தெரியாமல் பண்ணிட்டேன், கையில் காசு கிடையாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னோடய சொத்து வச்சு விட்டேன், அதை வச்சு விட்டேன், இதை வச்சுட்டேன், தாம் தூம்னு செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் உடனே இந்த நபர் பக்கத்தில் இருந்த நபர் ஊர் மக்கள்லாம் கூப்பிட்டு, இங்கே வாங்க இந்த கஷ்டத்துக்கு உங்களால் என்னால் என்ன பண்ண முடியுமா பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த கஷ்ட காலத்தில் தாம் சேவித்து வைத்த ஒரு பகுதியிலிருந்து அதாவது கொஞ்சம் காசை எடுத்து அதை அரிசியாக வாங்கி எல்லாத்துக்கும் தானம் பண்ணாராம். அப்போ தான் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டது. ஆஹா, காசு வருதேன்னு சொல்லிட்டு செலவு பண்ணிவிட்டோம்னா கஷ்ட காலத்தில் காசு இல்லாமல் போகும், என்னப்பா அது, இது இந்த காலகட்டத்துக்கு ஏற்றாற் போல இந்த குட்டி ஸ்டோரி அமைஞ்சிருக்கேன்னு நினைக்காதீங்க, உண்மைதான். அதனால் பணம் வரும்போது பணத்தை ரொம்ப அழகாக சேமிக்கிறது ரொம்ப நல்லது, ஏன்னா தேவைப்படக்கூடிய விஷயங்கள். அதனால் என்றைக்குமே டாம் தூம்னு செலவு பண்ணுறதை விட சேமித்து வைக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கும், பின்னாட்களில் எப்போவுமே நமக்கு உதவிகரமாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்றைய தினத்துக்குண்டான இந்த குட்டி ஸ்டோரி பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.